மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் த ஹிந்து ஆங்கில நாளேட்டிற்கு பேட்டியளித்துள்ளார். செய்தியாளரின் பல்வேறு கேள்விகளுக்கு முதலமைச்சர் விரிவான பதிலளித்துள்ளார். அதில் யார் ஆட்சிக்கு வரவேண்டும் என்பதை விட யாருடைய ஆட்சி தொடரக்கூடாது என்பதை முடிவெடுப்பதற்கான தேர்தல் இது என்று கூறியுள்ளார். குஜராத் மாடல் வளர்ச்சியின் நாயகன் என்ற முகமூடிகளுடன் இதுவரை தேர்தல் களத்தில் நின்ற மோடியின் முகத்திரை அனைத்தும் கிழிக்கப்பட்டு இன்று ஊழல் மோடியாக காட்சி அளிக்கிறார் என்றும் விமர்சித்துள்ளார். தனது சுயநல அரசியலுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவையும் மோடி நாசப்படுத்தி விட்டார் என்பதை மக்கள் உணர்ந்து கோபப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மோடியின் ஆட்சி காலத்தில் அனைத்து வேதனைகளையும் அனுபவித்த மக்கள் அவர்களாக உணர்ந்துள்ளார்கள் என்றும் இதுதான் திமுகவுக்கு மிகச் சாதகமாக இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாடாளுமன்ற ஜனநாயக தேர்தல் முறையே இருக்குமா என்பது சந்தேகம் என்றும் இதுவரை இந்த குற்றச்சாட்டு மோடியால் மறுக்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். இந்தியா சர்வாதிகார நாடாக மாற்றப்படும் என்ற அச்சம் இந்த தேர்தலில்தான் முதன்முறையாக நாட்டு மக்களுக்கு வந்துள்ளது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரதமராவதற்கு முன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாதது ஒரு பக்கம், தமிழ்நாட்டை வஞ்சித்தது மறுபக்கம். எனவேதான் மோடியை மீண்டும் வர விட்டுவிடக்கூடாது என்பது களத்தில் தெளிவாகவே தெரிகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பலமுறை பிரதமர் மோடியும் அவரது அமைச்சரவை சகாக்களும் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்து வருவதால் அக்கட்சிக்கு பலமா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பாஜகவுக்கு வழக்கமாக கை கொடுத்து வந்த வடமாநிலங்களில் தற்போது மோடி அரசு கடும் எதிர்ப்பை சந்திக்கிறது என்றும் அதனால் தென்மாநிலங்களில் வெற்றி பெற முடியுமா என மோடியும் அமித்ஷாவும் பாஜக தலைவர்களும் முயற்சி செய்வதாக தெரிவித்துள்ளார். தென்மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக என்பது மக்களின் மன உணர்வுக்கு நேரெதிரான கொள்கையை கொண்ட கட்சியாக உள்ளது. அதனால்தான் மோடியும் அவரது கட்சியினரும் நடத்திய ரோட்ஷோக்கள் படுதோல்வி அடைந்தன. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியின் தேர்தல் பரப்புரை கூட்டங்களுக்கு பொதுமக்களின் வருகை பெருமளவில் உள்ளது என்றும் கூறியுள்ளார். 2016 பிறகு அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழ்நாட்டில் தன்னை பலப்படுத்தி கொள்ள தொடர்ந்து முயற்சிக்கிறது பாஜக. அதற்காக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிறது. ஊடக வெளிச்சத்தில் கட்சி வளர்ந்ததாக ஒரு மாயை கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் பாஜக தமிழ் மண்ணில் காலூன்ற முடியாது என்பதுதான் நிஜம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.